ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த்து லெசன். ஃபிஃப்த்து லெசனில் ஒரு எக்ஸசைஸ் 5.1 முடிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த்து லெசனில் செகண்ட் இயர்ஸ் வரக்கூடிய சம்ஸு. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வரும். முதல்ல சொல்கிற விஷயங்கள கான்செப்டை என்னென்னு புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம செய்ய முடியும், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன். இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன், இன்க்ளினேஷன் ஆஃப் லைன்னா இந்த இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன் பார்த்தீங்கன்னா, சார் அதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இது நமக்கு இது கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி அப்படின்னு சொன்னாலே எல்லாமே எந்த ஒரு பாயிண்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணாலும் எதை குறித்தாலும் நம்ம ஒரு கார்டீசியன் பிளேனில் தான் குறிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், சரிங்களா? ஆங்கிள் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொன்னோம்னா தமிழில் வந்து சாய்வு கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க, சாய்வு கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல் என்ற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், எல் என்ற ஒரு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேலே பாசிட்டிவ், இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் இந்த பக்கம் சைடு வந்து பாசிட்டிவ் சைடு இது, சரிங்களா? அந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் அந்த ஸ்ட்ரெயிட் லைன், ஏதோ ஸ்ட்ரெயிட் லைன் வரும், அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் பிட்வீனில் வரக்கூடிய இந்த கேப் தான் வந்து இங்கே தான் உங்களுக்கு வேணால் ஆங்கிள் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல வந்து ஆங்கிள் கிரியேட் ஆகுமா, இந்த ஆங்கிள் கிரியேட் ஆகிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்கிள் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வித் கிரியேட் த ஆங்கிள் த பாசிட்டிவ் சைடு ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ். இந்த பாசிட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் இதில் வர கிரியேட் ஆகக்கூடிய இந்த ஆங்கிள் பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஆங்கிள் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஆங்கிள் எப்படி எடுத்துக்கலாம், தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான் சொல்லிக்கலாம், த இன்க்ளினேஷன் ஆஃப் த லைன் பை யூஷுவலி டினோட்டட் பை தீட்டா அப்படின்னு சொல்லி, டினோட்டட் பை தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன இருக்கு பார்த்தா, த இன்க்ளினேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் எவ்வரி லைன் பேரல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த ஆங்கிள் இன்க்ளினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக இருந்துச்சுன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா அப்போ ஆங்கிள் இன்க்ளினேஷன் தீட்டா எவ்வளோ இருக்குமா, ஜீரோ இருக்குமா. ரெண்டுமே பேரலி, இந்த லைன் இப்படி எக்ஸாசி இட்டு போதுன்னா அதே டைமில் பேரலாக வந்துச்சுன்னா அப்போ ஆங்கிள் இன்க்ளினேஷன் வருமா, இன்டர்செக்ட் ஆனால் மட்டும்தான் ஆங்கிள் இன்க்ளினேஷன் வரும், இன்டர்செக்ட் ஆனால் மட்டுமே வரும். ரெண்டுமே பேரலாக போயிருந்துச்சுன்னா ரயில்வே ட்ராக் மாதிரி எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகுது, ஆங்கிளும் கிடைக்காது. அந்த இடத்துல போய் ஆங்கிள் எவ்வளோ வரும்னா ஜீரோ அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது அது செகண்ட் ஒன், தென் இன்க்ளினேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் அண்ட் எவ்வரி லைன் பேரல் டு ஒய் ஆக்சிஸ், அது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்துச்சுன்னா, இது ஒய் ஆக்சிஸ் இந்த பக்கம் இருக்குதுன்னா ஒய் ஆக்சிஸ் எப்படி இருக்குது, அதுக்கு பேரலாக வந்துச்சுன்னா அப்போ ஆங்கிள் இன்க்ளினேஷன் அப்போ இது ஒய் ஆக்சிஸ் எப்படி இருக்குது, 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக இருக்குது, சரியா செங்குத்தாக இருக்குது. அதே இதுக்கு ஒய் ஆக்சிஸ் பேரலாக வந்து அதுவும் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்குனா தட் மீன்ஸ் பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அப்போ ஆங்கிள் எவ்வளோ இருக்குது பெர்பெண்டிகுலர்னா உனக்கு 90 ஆயிரும், அதுதான் சொல்கிறாங்க 90 அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதுதான் உங்களுக்கு 90 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்துன்னா த ஸ்லோப் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லோப் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன்னா இப்போ நம்ம பார்த்தோமா அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஆங்கிள் இன்க்ளினேஷன் தீட்டாவன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஆங்கிள் இன்க்ளினேஷன் தீட்டா அப்படி இருந்துச்சுன்னா, த தீட்டா இஸ் எ ஆங்கிள் இன்க்ளினேஷன் ஆஃப் எ நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க, நான் வெர்டிக்கல், நான் வெர்டிக்கல்னால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், வெர்டிக்கல்னால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்போ ஸ்லோப் கிடையாது. இப்போ லைன் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக, அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இது பெண்ணை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நின்றுச்சின்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெண்ணை நிற்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஆங்கிள் இன்க்ளினேஷனே கிடையாது, இப்படி ஸ்லோப்பு சாரி ஆங்கிள் ஸ்லோப் கிடையாது. இப்படி கொஞ்சம் சாய்ஞ்சால் மட்டுமே, கொஞ்சம் சாயும் போது மட்டுமே உங்களுக்கு ஸ்லோப் கிடைக்கும். இதில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட் டயக்ராம் பார்த்தோம்னா இந்த இது ஸ்லோப் உண்டு, இதுக்கு ஸ்லோப், இது நான் வெர்டிக்கல் லைன் சொல்லுவாங்க. இப்போ நான் வெர்டிக்கல் லைன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்லோப் கிடைக்கும். வெர்டிக்கல் லைன் எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும், ஸ்ட்ரெயிட்டாக நின்று ஸ்லோப் கிடைக்குமா, கிடையாது, சரிங்களா? ஸ்லோப்பு கிடைக்காது. இது நான் வெர்டிக்கல் லைன்னா கொஞ்சம் சாஞ்சிருக்கும், அப்போ தான் உங்களுக்கு ஸ்லோப் கிடைக்கும். அதுதான் சொல்கிறாங்க, நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன், நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இன்க்ளினேஷன் தீட்டாவாக இருந்துச்சுன்னா, அதாவது தி தீட்டா இஸ் அ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் ஏ நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன், தீட்டா வந்து ஒரு நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட்னுடைய ஆங்கிள் இன்க்ளினேஷனாக இருந்துச்சுன்னா, தென் tan theta is called the slope or gradient அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோப் ஆர் கிராடியன்ட், கிராடியன்ட் ஏதோ ஒரு கொஸ்டினில் மாற்றி கேட்பாங்க, ஸ்லோப்புன்னு சொல்லிட்டு பதிலாக கிராடியன்ட்னு கொடுத்துருவாங்க. அப்போ அதை நம்ம பார்த்துக்கணும், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பேர், சரிங்களா? tan theta is called the slope-னு சொல்கிறாங்க. அப்போது நான் வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு லைனுடைய ஆங்கிள் இன்க்ளினேஷன் தீட்டாவை இருந்துச்சுன்னா
அதன் ஸ்லோப் என்ன சொல்கிறாங்க டேன் தீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ இஃப் டினோட்டட் பை ஸ்லோப் எப்படி சொல்லுவாங்க எம் அப்படின்னு சொல்லுவாங்க, டினோட்டட் பை எம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா, ஸ்லோப் எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா சரிங்களா. ஸ்லோப்புன்றது எம்மு எம் அதான் தீட்டான்னு சொல் டேன் தீட்டான்னு சொல்கிறது ஓகேங்களா. மறுபடியும் இன்னொரு சொல்கிறேன், ஆங்கிள் இன்க்ளினேஷன் ஒரு நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் இன்க்ளினேஷன் தீட்டா வந்துச்சுன்னா அந்த ஸ்லோப் எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். எம்ன்றது நமக்கு ஸ்லோப், அப்போ ஸ்லோப் ஈக்குவல் டு டேன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் வென் டூ பாயிண்ட்ஸ் ஆர் கிவன், அதாவது ஆங்கிள் இன்க்ளினேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா தீட்டா எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா அப்படி ஸ்லோப் வந்து டேன் தீட்டான்னு சொல்லிடலாம். அதே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது ரெண்டு பாயிண்ட்ஸ் ஏதாவது ரெண்டு பாயிண்ட் வழியாக கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஏதோ ரெண்டு பாயிண்ட் இருக்கும், அந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக போகிற ஸ்ட்ரெயிட்டினுடைய ஸ்லோப் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டாங்கன்னா அது எப்படி ஃபார்முலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதாவது இந்த லைன் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஏ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அண்டு பி எக்ஸ் டூ ஒய் டூ சரிங்களா. அந்த லைன் வந்து எந்த பாயிண்ட் ஏ வழியாகவும் பி வழியாகவும் போச்சுன்னா அதோட ஸ்லோப் இந்த லைன் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஏ அண்டு பி, ஏவோட கோஆர்டினேட் தான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன், பியோட கோஆர்டினேட் வந்து எக்ஸ் டூ ஒய் டூ, பியோட கோஆர்டினேட்டு எக்ஸ் டூ ஒய் டூ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க இங்கே ஆங்கிள் இங்கே வர்றது வந்து தீட்டா, இங்கேயும் தீட்டா தான் இருக்கும் சரிங்களா. இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நான் வெர்டிகல் லைன், நான் வெர்டிகல் லைன் பார்த்தீங்கன்னா ஏ இந்த பாயிண்ட் எக்ஸ் ஒன் வழியாகவும் பி எக்ஸ் டூ ஒய் டூ வழியாகவும் போச்சுன்னா இந்த ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தீட்டா இருந்துச்சுன்னா இங்கேருந்து நான் ஒரு லைன் ட்ராப் பண்ணுறேன், அப்படி இங்கே பாயிண்ட் ஏ இங்கே பாயிண்ட் பி இருக்குது, இங்கேருந்து லைன் இப்படி ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணும்போது பார்த்தோம்னா இங்கே ஏ இங்கே பி இது சி ஆயிடுச்சு. இந்த ஏபிசி வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். இந்த பக்கம் ரைட் ஆங்கிளாக நான் போடல தேவையில்லைங்க, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். அப்போ இங்கே தீட்டானா இங்கேயும் தீட்டா தான் இருக்கும், இங்கே தீட்டா தான் இங்கேயும் தீட்டா தான் இருக்கும். அப்போ தீட்டாவாக இருந்துச்சுன்னா இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. இங்கே ஏ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இங்கே இருக்குது, இங்கே எக்ஸ் டூ ஒய் டூ இருக்குது. இப்படி போச்சுன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இப்படி வந்துச்சுன்னா இது ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட் இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஒன் இருக்குது, இங்கே எக்ஸ் டூ இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்கே போடணும் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். அதே போல் இது ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கோனா இது ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கோனா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாவே போதும் உங்களுக்கு, ஃபார்முலா மட்டுமே தெரிஞ்சப்போ எப்படின்றதுக்காக சொன்னாங்க வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. அப்போது த டூ பாயிண்ட்ஸ் ஆர் ஏ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அண்டு பி எக்ஸ் டூ ஒய் டூ. ஸ்லோப் ஆல்ரெடி யூ நோ த ஸ்லோப் எம் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு உங்களுக்கு தெரியும் நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ டேன் தீட்டா மீன்ஸ் என்ன உங்களுக்கு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் சரிங்களா. இங்கே என்ன இருக்குது ஆப்போசிட்னா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், இங்கே அட்ஜஸ்ட் எக்ஸ் டூ மைனஸ் எக் ஒன், இந்த அதை தான் போடுறீங்க. தேர்ஃபோர் எம் ஸ்லோப் எம் ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எம் ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். வெறும் ஆங்கிள் இங்கிலீஷன் தீட்டா கொடுத்தாங்கன்னா ஸ்லோப் எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. ரெண்டு ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஆங்கிள் இங்கிலீஷ் தீட்டாவாக இருந்துச்சுன்னா ஸ்லோப் எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா, அதே வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டாங்கன்னா எம் ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. சரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா த ஸ்லோப் ஆஃப் பேரலல் லைன், ஸ்லோப் ஆஃப் ஏ டூ பேரலல் லைன்ஸ், டூ பேர ஸ்லோப் ஆஃப் டூ பேரலல் லைன்ஸ் அப்படின்னு என்னன்னா இப்போ பார்த்தோம்னா இது எக்ஸஸ் ஒய்ஸ் தெரியும், எல் ஒன்ற லைனும் எல் டூ லைனும் எப்படி இருந்தால் ரெண்டுத்துக்கும் பேரலாக இருக்குது. பேரலாக இருந்துச்சுன்னா ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். டூ லைன்ஸ் பேரலாக இருந்துச்சுன்னா ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே லெட் எல் ஒன் அண்டு எல் டூ பி டூ நான் வெர்டிகல் லைன்ஸ், எல் ஒன்று ரெண்டு லைன் ஒரு லைனுக்கு போயிரு, எல் ஒன்று இன்னொரு லைன் போயிட்டு எல் நான் வெர்டிகல் லைன்ஸ் வித் ஸ்லோப் எம் ஒன் அண்டு எம் டூ ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ எல் ஒன் லைனோட ஸ்லோப் வந்து எம் ஒன்று, எல் டூ லைனோட ஸ்லோப் வந்து எம் டூ சரிங்களா. அப்போ ஆங்கிள் இன்க்ளினேஷன் என்ன இருக்குன்னா தீட்டா ஒன்று தீட்டா டூ
ரெண்டு லைன் பேரலாக இருந்துச்சுன்னா ஸ்லோப் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுமா பார்த்தது. அப்போ M1 M2ன்றது ஸ்லோப் ஆகி போச்சு. அப்போ அந்த ஆங்கிள் இன்க்ளினேஷன் வந்து பார்த்தோம்னா தீட்டா 1 தீட்டா 2 அப்படின்னு எடுத்து ஆங்கிள் இன்க்ளினேஷன் வந்து தீட்டா 1 தீட்டா 2. இந்த லைன் அப்போது இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா L1 அண்டு L2 ஆர் பேரலர், ரெண்டுமே பேரலாக இருக்குது. அப்போ ரெண்டும் பேரலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரெண்டு லைன் ஸ்ட்ரெயிட்டில் போ ரயில்வே ட்ராக் போயினே இருந்துச்சுன்னா ரெண்டு பேரல் இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த ஆங்கிள் வந்து எப்படி இருக்குமோ ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும், ஆங்கிள் எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். அப்படி பார்த்தோம்னா நமக்கு இதுக்கு தீட்டா 1 இதுக்கு தீட்டா 2னா அப்போ ஆங்கிள் தீட்டா 1 ஈக்குவல் டு தீட்டா 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஒய் அப்படின்னா ஏன்னா தீட்டா 1, தீட்டா 2 ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்போ ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி ஸ்லோப் எப்படி இருக்கும், ஸ்லோப்பு எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அங்கே டேன் தீட்டான்னு சொல்லும்போது இங்கே டேன் தீட்டா 1, அப்போ ஸ்லோப் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ டேன் தீட்டா 1 ஈக்குவல் டு டேன் தீட்டா 2. அப்போ டேன் தீட்டா 1 டேன் தீட்டா தான் நமக்கு எம், இங்கே டேன் தீட்டா 1ன்றதுனால M1 ஈக்குவல் டு டேன் தீட்டா 2னா M2 அப்படின்னு சொல்கிறோம். அப்போது தேர் ஃபோர் ரெண்டு லைன் L1 எண்டு L2 ஒரு பேரலாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குது M1 ஈக்குவல் டு M2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா த ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுது, ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. சரி அதை என்ன லாஸ்ட் நம்ம என்ன முடிவு சொல்கிறேன்னா 2 நான் வெர்டிக்கல் லைன்ஸ் ஆர் பேரலல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தேர் ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு இந்த எக்ஸாம் லெசன், இந்த எக்ஸசைஸ் மொத்த எக்ஸசைஸுமே கூட இந்த கண்டிஷன் அப்ளை ஆகும் சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்பவும் சொல்கிறேன், ரெண்டு நான் வெர்டிக்கல் பேரலல் லைன் வந்து இருந்துச்சுன்னா, நான் வெர்டிக்கல் லைன் வந்து ரெண்டு நான் வெர்டிக்கல் லைன் பேரலாக இருந்துச்சுன்னா, 2 நான் வெர்டிக்கல் லைன்ஸ் பேரலாக இருந்துச்சுன்னா ஸ்லோப் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் ஆச்சுங்களா. அதே போல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு என்ன அர்த்தன்னா அதே மாதிரி வெர்டிக்கல் லைன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா அதுக்கு மாற்றி அப்படியே உல்டா ரிவர்ஸில் வரும். ரிவர்ஸில் எப்படி வரும்னா நான் வெர்டிக்கல் லைன் பேரலாக இருந்துச்சுன்னா ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதே ஸ்லோப்ஸ் ரெண்டு லைன்ஸுடைய ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு லைன் எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும் சரிங்களா. பேரலாக இருந்துச்சுன்னா ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல், ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரெண்டு லைன் எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும் சரிங்களா. அதுதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு சொல்கிறது சரிங்களாம்மா. திரும்பவும் சொல்கிறோம் அப்படின்னு ஒரு முறை, ரெண்டு நான் வெர்டிக்கல் லைன் பேரலாக இருந்துச்சுன்னா ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல், ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு லைனும் வந்து பேரலாக இருக்கும் சரிங்களா. சரி அதுக்கப்புறம் த ஸ்லோப்ஸ் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் டூ பெர்பெண்டிகுலர் லைன்ஸு, ஸ்லோப்ஸ் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் லைன்ஸு பேரலாக இருந்தால் ஸ்லோப் எப்படி இருக்கு நம்ம ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஸ்லோப் வந்து பெர்பெண்டிகுலர் இருந்துச்சுன்னா எப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். டயக்ராமும் நான் சொல்லி பாருமா, ரெண்டுலேயும் பெர்பெண்டிகுலர்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டை இன்டர்செக்ட் ஆகும். பெர்பெண்டிகுலர்னு சொல்லும்போது இங்கே எவ்வளோ 90 வந்துடும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ இது ப்ரூஃபெல்லாம் தேவை, சும்மா நமக்கு தேவை இந்த கான்செப்ட் மட்டும்தான் சரிங்களா. ஸோ லெட் L1 அண்ட் L2 பி த 2 நான் வெர்டிக்கல் லைன்ஸ், ரெண்டு L1ன்றது L2ன்றது தான் ரெண்டு நான் வெர்டிக்கல் லைன்ஸு, அதில் ஸ்லோப் வந்து M1 அண்டு M2 அண்ட் ஆங்கிள் இன்க்ளினேஷன் வந்து தீட்டா 1 அண்டு தீட்டா 2 ஒரே லைனில் கொடுத்துட்டான். அப்படி ரெண்டு நான் வெர்டிக்கல் லைன் பார்த்தீங்கன்னா, சாரி ரெண்டு லைன் வந்து பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா, ரெண்டு லைன் வந்து பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அந்த ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா M1 M2 ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லுவாங்க. M1 M2 ஈக்குவல் டு -1 தர், அதாவது டூ லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா த ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் ஈக்குவல் டு -1, அதை M1 × M2 ஈக்குவல் டு -1 சொல்கிறது. M1 × M2 ஈக்குவல் டு -1 சொல்கிறது, ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. அதாவது லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் M1 M2 ஈக்குவல் டு -1, M1 M2 ஈக்குவல் டு -1 சரிங்களாம்மா. அதாவது நான் வெர்டிக்கல் லைன்ஸினுடைய நான் வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா M1 M2 ஈக்குவல் டு -1, அதே M1 M2 ஈக்குவல் டு -1 இருந்துச்சுன்னா த டூ லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர், த லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. ஸோ என்னென்ன பார்த்தோம், ஸ்லோப் ஆங்கிள் இன்க்ளினேஷன் வந்து தீட்டான்னு பேரதுக்கு, அதே போல் நெக்ஸ்ட் நம்ம அடுத்து பார்த்தது வந்து தீட்டா ஆங்கிள் இருந்துச்சுன்னா ஸ்லோப் M ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு சொல்லுவாங்க.
அதே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டு பாயிண்ட் வழியாக பாசஸ் சொல்லுதோ டூ பாயிண்ட்ஸ் வழியாக போச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஏ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் பி எக்ஸ் டூ ஒய் டூ இருந்துச்சுன்னா ஸ்லோப் எம் ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா. அதே போல் அதுக்கடுத்து நம்ம பார்த்த கண்டிஷன் டூ லைன் நான் டூ நான் வெர்டிக்கல் லைன்ஸ் ஆர் பேரலாக இருந்துச்சுன்னா ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல், சரிங்களா. அதே கான்வர்ஸ்லி இந்த ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டூ லைன்ஸ் ஆர் பேரலல் ஆச்சுன்னா. அதுக்கடுத்து ஸ்லோப்ஸ் வந்து இப்போ ரெண்டு லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா எம் ஒன் எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா எம் ஒன் எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் சொல்லுவாங்க. எம் ஒன் எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இருந்துச்சுன்னா அந்த டூ லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இது அது ஞாபகம் வச்சுக்கோங்க.